இது ஒரு காமன் எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன் பேப்பர், இது ப்ளஸ் டூவில். இப்போ இதில் வந்து ஸ்பெஷலாக நம்ம ஒரு பார்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் டூ. பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 20 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அந்த க்வெஸ்சன்ஸ் ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸு. இப்போ பார்ட் டூவில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமாக வந்து 21-26 வந்து நம்ம போயம்லேருந்து வரும். அதே மாதிரி இது வந்து 27-30 வந்து கிராமர் போர்ஷன்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 21-26 எப்படி மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கொஷினுக்கும் 2-2 மார்க்கு. இப்போது இந்த கொஷினில் வந்து எத்தனை எழுதணும்னா, 21-26 வந்து என்ன, ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி வருது. இந்த 21-26 க்வெஷ்சன்ஸில் ஏதாச்சும் ஒரு 4 க்வெஷ்சன்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இந்த க்வெஷ்சன்ஸில் எப்படி 4 க்வெஷ்சனை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி க்வெஷ்சனில் வந்து நமக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, பொதுவாக நம்ம இந்த மாதிரி க்வெஷ்சன் வந்து செலக்ட் பண்ணும் பொழுது முதல்ல அதில் இந்த அலிட்ரேஷன், அதாவது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கும். இப்போ வந்து ஒர்க்கு வீக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வேர்டுக்கு வந்து காமன் லெட்டர் மொதல் எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா W. அப்போ முதல் லெட்டர், ரெண்டு வேர்டோட முதல் லெட்டர் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றது தான், அதுதான் கான்சனன்ஸு. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அப்படின்னு வரும், இல்லைனா பயட்டிக் டிவைஸு. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பயட்டிக் டிவைஸும் நம்ம எப்படி எழுது, இது ரெண்டுமே ஒன்றை தான் குறிக்கும். அதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் எப்போவுமே ஒரு லைனோட கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து சேர்ந்து ஒரே உச்சரிப்பு ஒரே ஒளியில் இருக்கும். டைம் ஸ்கீம் வந்து அதுவும் நம்மளுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். இப்போது இந்த இதில் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் இருக்கிற அந்த க்வெஸ்சனை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறோம், இதில் எதுவுமே வந்து அந்த நம்ம நான் சொன்னோம் இல்லையா, 4 இதில் வரல. இப்போ 22வது க்வெஸ்சன் பாருங்களேன், ரைட் அவுட் த வேர்ட்ஸ் ஆஃப் கான்சனன்ஸ் இன் செகண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. கான்சனன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ செகண்ட் லைன்னா அந்த செகண்ட் லைனை தான் நம்ம இப்போ பார்க்கணும், ஃபஸ்ட் லைனை பார்க்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட் லைன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் லைனில் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த பவ் அமங் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேர்டு பாருங்கள், முதல் லெட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ரெண்டு வேர்டை தான் எடுத்து எழுதணும். அப்போ கன்ஃபார்மாக இதில் ஒரு மார்க் நமக்கு கிடச்சிருது. ஹூ இஸ் த ஜெயிண்ட், இந்த போயம் படிக்கும் பொழுது இந்த போயத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது இதுக்கு ஈஸியாக நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். த ஜெயிண்ட்டுங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா, கேஷுவல் நட்ரியை குறிக்கிது. இப்போ அடுத்த க்வெஸ்சன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸ், இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், க்வெஸ்சனை தான் முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் இந்த லைன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த க்வெஸ்சன் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு ஹியர். அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்தால் இதில் கண்டிப்பாக நம்ம ஒரு மார்க் தெரிஞ்சோ தெரியாமலாம் எடுத்துடலாம். அடுத்து இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இப்போ மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த செகண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் என்ன செகண்ட் லைனை பாருங்களேன், ஏ ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஏ ஸ்னேக் அன்வில்லிங்லி டு ஸ்கூல். இந்த க்ரீப்பிங் லைக்குங்கிற வேர்டு வந்திருக்கு பாருங்களேன், இந்த லைக்குங்கிற வேர்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்க வரியில் வந்து அஸ்ஸு லைக்கு ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக சிமிலி தான். சிமிலியே அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அப்போ கன்ஃபார்மாக அது தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி லைன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஒன்று சிமிலியாக இருக்கணும், இல்லைனா மெட்டாஃபர் இருக்கணும். அது இல்லைன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பர்சனிஃபிகேஷன் இருக்குது, ஜூமார்ஃபிசம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த லைனுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ரூலுக்குலாம் அடங்கின ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம் தானே. நம்மளால் எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட இந்த அஸ்ஸு லைக்கு ஸோ இருந்துச்சுன்னா நம்ம சிமிலின்னு எழுதிடலாம், SIMILE அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த லைனில் பாருங்கள், லைக் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இது சிமிலி. அப்போ ஒரு மார்க் நமக்கு கிடச்சிருதா. வாட் இஸ் சேச்சல் அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து அந்த போயம் படிக்கும்போது இது ஒரு ஸ்கூல் பேக் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். அடுத்த க்வெஸ்சன் நாம் எது செலக்ட் பண்ணலாம் பாருங்கள், டு ஃபாலோ நாலேஜ் லைக் ஏ சிங்கிங் ஸ்டார்
பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போயம் ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த போயம் அண்ட் பைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த க்ளூ வேர்டை நம்ம படிக்கும் பொழுது, இப்போ நாலேஜு சிங்கிங் ஸ்டாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த க்ளூ வேர்டை நம்ம அந்த போயம் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆக்சுவலாக இப்போ நேம் ஆஃப் த போயம் அண்ட் பைட்டுங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், மென்ஷன் த பைட்டிக் டிவைஸ், இதை சொல்லிடுறேன். இது வந்து யுலிசஸ் தான், ஆல்ஃப்ரட் டென்னிசன் எழுதுனது. அப்படி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டு போகிறதில்ல. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். மென்ஷன் த பயட்டிக் டிவைஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா பயட்டிக் டிவைஸ்னு சொன்னோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிகரா ஸ்பீச் கொடுத்துருக்கா. இந்த ஃபிகரா ஸ்பீச்னாலும் ஒன்று தான், பயட்டிக் டிவைஸ்னாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் மறந்துடாதீங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபிகரா ஸ்பீச்சாக பயட்டிக் டிவைஸ்னால் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம பயட்டிக் டிவைஸ் என்ன பார்க்கலாம்? டு ஃபாலோ நாலேஜ் லைக் ஏ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே லைக்குன்னு இருக்கா, நம்ம லைக் வந்தால் நம்ம என்ன சொன்னோம்? சிமிலின்னு சொன்னோம். அப்புறம் அடுத்த கொஷின் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் கொஷினை பார்க்கலாம். முதல்ல இதில் வந்து வாட் இஸ் த பொயட்டிக் டிவைஸ் எம்ப்ளாய்டு இன் த அபவ் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினை வந்து டு டெல் ஹிம் டு பி அலோன் ஆஃபன் அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப் அண்ட் அபவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன பொயட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க? பொயட்டிக் டிவைஸ்னால் நான் என்ன சொன்னேன்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் பொயட்டிக் டிவைஸ் தான். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளோட லக்கு பாருங்கள், எத்தனை கொஷின்ஸ் இருக்குது பாருங்களேன். கான்சனன்ஸ் இருக்குது, கான்சனன்ஸ்னது அலிட்ரேஷன் இருக்குது, அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, பொயட்டிக் டிவைஸ், இங்கே ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்குது, இங்கே ஒரு பொயட்டிக் டிவைஸ், இந்த பொயட்டிக் டிவைஸ் இருக்குது. அப்போ பொயட்டிக் டிவைஸ் என்ன, ஃபிகர் ஸ்பீச் என்னன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஒரு மார்க்கு கன்ஃபார்ம். அப்போ இதில் நாலு கொஷினுக்கு எத்தனைன்னா 4, 2, 8 மார்க். 8 மார்க்கில் 4 மார்க் நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் அந்த மீதி 4 மார்க்குக்கு நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன கொஷின்ஸாக இருக்கும். 1-2 தடவை நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் நல்லா வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.